கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். லவோதிகேயன் டைம்ஸ் ரீப்ரின்ஸ் தமிழாக்கம், ரீப்ரின்ஸ் நம்பர் 5992. பாடத்தின் தலைப்பு மரண பரியந்தம் உண்மையாயிருத்தல். திறவுகோல் வசனம், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. ஆதார வசனங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 2:1-17 முடிய. வெளிப்படுத்தின விசேஷத்தில் குறிப்பிட்ட 7 சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட செய்திகள் சந்தேகத்திற்கிடமின்றி அவர்களுக்கே பொருந்தக்கூடியவை. அவைகள் இன்னும் பரவலாக பார்க்கும்போது முழு சுவிசேஷ சபைக்கும் பொருத்தி காட்டக்கூடியதாயுள்ளன. எண் 7 முழுமையை குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் அடையாளங்களான புத்தகம். இதை நாம் கர்த்தர் தம் தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகள் மூலம் வெளிப்படுத்தினதுமான விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:1. வெளிப்படுத்தின விசேஷம் அடையாளங்களினாலும் அறிகுறிகளாலும் நிரம்பி இருக்கிறது என்று வேதமானவர் அறிவர். தவிர்க்க முடியாத நிலையில் மட்டுமே நேரடி பாஷையில் பேசியிருப்பது விதிவிலக்காக இருக்கிறது. ஆனால் பொதுவாகவே அடையாளங்களுக்கும் அறிகுறிகளுமே விதியாக ஏற்படுத்தப்பட்டிருப்பதால் நாம் மனநிறைவடைகிறோம். இதற்கு இசைவாக மீதி உள்ள புத்தகத்தோடு கூட ஆசியாவில் உள்ள 7 சபைகள் என்பதும் அடையாளங்களாகவே இருக்க வேண்டும். இந்த புத்தகத்தில் இனி நிகழவிருக்கிற வரலாறு முன்னேற்பாடாக எழுதப்பட்டுள்ளது. இவைகள் கிறிஸ்தவ சபையின் வரலாற்றை அடுத்தடுத்த 7 நிலைமைகளாக அடையாளம் காணப்பட வேண்டும். இந்த நிகழ்வு கிறிஸ்துவின் முதல் வருகை துவக்கி கிறிஸ்துவின் 2 வருகை வரையிலான வரலாற்றை உள்ளடக்கியதாக உள்ளது. இந்த தீர்மானம் சரியானது என்பதை இதன் நிறைவேறுதல் நிரூபிக்கிறது என்று நாம் கருதுகிறோம். அப்போஸ்தலர் யோவானால் காணப்பட்ட தரிசனத்தில் ஒரு மனுஷ குமாரனுக்கு ஒப்பாக என்று 1 அத்தியாயம் நமக்கு விரித்துரைக்கிறது. இந்த விளக்கம் சபையின் அடுத்தடுத்த ஒவ்வொரு நிலைக்கும் 1 அல்லது அதிகமான அம்சங்களுக்கு வினோதமாய் பொருந்துவதாய் தோற்றமளிக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் செய்தியை அனுப்புபவர் அவ்வாறு விவரிக்கிறார். ஒவ்வொரு செய்தியின் இறுதி பாகத்தில் ஜெயம் கொள்வோருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு சபை வரலாற்றின் வேறுபட்ட காலப்பகுதிகளிலும் இது பொருத்தமாக்கி கொள்ளப்படுகிறது. இந்த ஏற்பாட்டை கூறிய பார்வையுடன் கண்ணோக்கும் போது அதன் காலக்கணக்கின் நிலையினை உறுதி செய்ய முடியும். எபேசு அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலப்பகுதியை குறிக்கிறது. சிமின்னா புரஜாதியாரின் உபத்திரவ காலம் கிபி 325 வரை நீடித்தது. அப்பொழுது கான்ஸ்டான்டைன் ரோமின் பேரரசனாக கிறிஸ்தவத்துக்கு தயவு காண்பித்தான். பெர்கமும் போப்பு மார்க்கம் எழுச்சி வரும் இடைப்பட்ட காலத்தை தழுவி கொண்டது. தியத்திரா உண்மை சபை வனாந்தரத்தில் இருந்தபோது போலி சபை பூமிக்குரிய ராஜாக்களோடு ராணி போல் உட்கார்ந்து சம்பிரமமாய் ஜீவித்தது. சர்தை சபை மறுசீரமைப்புக்கு சற்று முன்னதாக ஒரு சிறு கால இடைவெளியில் தரித்திருந்தது. பிலடெல்பியா மறுசீரமைப்பின் காலம் துவக்கி கிபி 1874 வரை. லவோதிகேயா சபை இன்றைய நாளில் ஜீவிக்கிற பெயர் சபை. எபேசு சபைக்கான செய்தி. எபேசு என்ற வார்த்தைக்கு முதலாவது மற்றும் விரும்பத்தக்க என்று பொருள். இக்கால பகுதியின் போது நம் கர்த்தர் தம் வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி இருந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:20. 7 சபைகளின் செய்தியாளர்களில் பரிசுத்த பவுல், பரிசுத்த பேதுரு, பரிசுத்த யோவான் போன்றோர் இக்கால பகுதியில் நம் கர்த்தராகிய இயேசுவால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வழி நடத்தப்பட்டனர். இதனால் நாம் அவர்களது போதனைகளை கர்த்தருடையது போல் கருதி அவர்களது வார்த்தைகள் அவரது வார்த்தைகள் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோம். இச்சபையின் காலகட்டமானது அதன் உண்மை நிதானமான உழைப்பு, சத்தியத்தை புரிந்து கொள்ளுதல் மற்றும் அதன் உண்மையான போதகர்களுக்காக பாராட்டப்பட்டது. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 20:28-30. 1 கொரிந்தியர் 11:19. இந்த காலப்பகுதியின் குணாதிசயமாக அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர்கள் தங்கள் உடைமைகளை சந்தோஷமாய் செலவிட ஒப்புவித்தனர்.
அவர்கள் வைத்திருந்தவற்றை விற்று தேவைப்பட்டோருக்கு கொடுத்தனர். இந்த தற்கால வாழ்க்கையில் அப்பத்துக்கு அடிக்கடி குறைவுபட்ட போதிலும் ஜீவ அப்பத்தை பெற்றிருந்ததோடு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் வாக்குத்தத்தையும் பெற்றிருந்தனர். ஏதேன் தோட்டத்தின் நடுவில் இருந்த விலக்கப்பட்ட விருட்சத்தை தவிர மற்ற அனைத்து விருட்சங்களும் ஜீவ விருட்சங்களே என்பதை நினைவில் நிறுத்த வேண்டும். கீழ்ப்படியாமல் அந்த விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்த ஆதாமுக்கும் அவரது சந்ததிக்கும் மரணத்தை வருவித்தது. பரதேசின் மத்தியிலிருந்த அந்த விருட்சம் நன்மை தீமையை அறியக்கூடிய விருட்சம் என்று அழைக்கப்பட்டது. சுவிசேஷ யுகத்தில் ஜெயம் கொள்வோருக்கு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதும் நிறைவளிப்பதுமான சூழ்நிலையில் அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும் முழு சுதந்திரத்தை தருவதாக இன்றைய நாளின் பாடத்தில் நம் கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அப்பொழுது தேவனை பற்றிய அறிவு அவர்களுக்கு தெய்வீக அங்கீகாரத்தின் அனுகூலத்தை பெற்று தரும், அதற்கு மாறாக சாபத்தை கொண்டு வராது. சிமெர்னா சபைக்கு. சிமெர்னா என்றால் கசப்பு என்று அர்த்தமாகிறது. மிர் மற்றும் மாரா ஆகிய சொற்கள் ஒரே இனத்தை சார்ந்தவை. கிறிஸ்தவ சபையின் காலகட்டமானது நீரோ பேரரசனால் ஆரம்பித்து டயாக்லிஷியன் வரையுள்ள ரோமானிய பேரரசுகளின் கீழ் மிக கசப்பான உபத்திரவ காலமாக இருந்தது. இந்த கால பிரிவில் உள்ள சபைக்கான தமது செய்தியில் நம் கர்த்தர் தம்மை குறித்து முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்தவரும் ஆனவர் என்று குறிப்பிடுகிறார். பிதாவின் ஒரே நேரடி சிருஷ்டிப்பு என்ற உணர்வில் அல்லது வகையில் அன்றி வேறு எந்த விதத்திலும் முந்தினவரும் பிந்தினவரும் என்ற வார்த்தை அவருக்கு பொருந்தாது. இவர் மூலமாகவே மற்ற அனைத்தும் சிருஷ்டிக்கப்பட்டன. மற்ற எந்த கண்ணோட்டமும் வேத வசனங்களுக்கு முரண்பட்டதாக இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 3:14, கொலோசியர் 1:15, 1 கொரிந்தியர் 8:6, யோவான் 1:1-3. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. அவர்களுக்கு மாபெரும் உபத்திரவ நேரமாக இருக்கும் என்று இவ்வாறாக இந்த கால பகுதியில் இருந்த தம் உண்மை ஊழியர்களுக்கு கர்த்தர் அறிவுறுத்தினார். புறஜாதி ரோம் இங்கு சாத்தானாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் ரத்தம் சிந்த வைக்கும் கொடூரங்களால் பூமிக்குரிய அரசாங்கங்களிலேயே மிகவும் பேய்த்தனமான தன்மையுடையதாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. ரோம பேரரசர்களின் தரக்குறைவான உபத்திரவங்களிலேயே மிக கொடூர உபத்திரவங்களாக 10 நாட்கள் அடையாளமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. டயாக்லோட்டின் ஆளுகை செய்த கிபி 313 வருடங்களே அந்த 10 வருடங்களாகும். இந்த காலப்பகுதியில் நிகழ்ந்த வரலாற்று சம்பவங்களை படித்தவர்களுக்கு நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக என்ற இவ்வார்த்தைகளின் ஆழங்களை புரிந்து கொள்ள முடியும். உலகம் ஒருபோதும் கண்டிராதவைகள் சிமெர்னா சபையின் காலப்பகுதியில் நிகழ்த்தப்பட்டது. கிறிஸ்தவ சகிப்பு தன்மையின் அஞ்சா தன்மைக்கான சில சாட்சிகளாகும். மரண பரியந்தம் உண்மையா இருத்தலே இவர்களுக்கான அழைப்பாக இருந்தது. அதற்கான வாக்குத்தம் என்னவெனில், ஜெயம் கொண்டோர் 2வது மரணத்தினால் சேதப்படுவதில்லை, மாறாக சாகமை ஆகிய ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள் என்பதேயாகும். பெர்கமோ சபைக்கு. பெர்கமோ என்ற வார்த்தையின் பொருள் பூமிக்குரிய உயர்வு என்பதாகும். செய்தியாளர் யாரெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர், அதாவது தேவ வசனமாகும். இந்த காலப்பகுதியின் போது பெயர் சபை பிரபலமாக வளர்ந்திருந்தாலும் புறசமயத்தார் மற்றும் போப்பு மார்க்கத்தின் கொள்கைகளை அறிமுகப்படுத்தி அதனை வளர்ச்சியடைய செய்ததன் மூலமாக உண்மை கிறிஸ்தவர்கள் பரீட்சிக்கப்பட்டு தங்கள் விசுவாசத்தை நிரூபித்தனர். புறசமயத்து ஆசாரியர்கள் ஜனங்களிடத்திலான தங்களது செல்வாக்கையும் மேன்மையான ஸ்தானங்களையும் இழக்க மனதில்லாதிருந்து தங்களது கொள்கைகளை வளைத்து அதனை புதிய மதத்துக்கு பொருந்தும்படி யுக்தி செய்தனர். இவ்வாறாக பெயரளவு கிறிஸ்தவர்களாக தங்களை அறிக்கையிட்டவர்கள் தங்களது பழைய கொள்கைகளில் அநேகமானவைகளை கிறிஸ்தவ சபைக்குள் கொண்டு வந்தனர். இறுதியாக இவைகள் இணைக்கப்பட்ட ஒட்டுக்கன்றாக பரிசுத்தவான்களுக்கென்று ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசமாகிய உண்மை மூல தாவரத்தின் மேல் ஒட்டப்பட்டது. யூதா 3வது வசனம். இவ்வாறு சபை தவறுக்குள்ளும் தீய நடக்கைக்குள்ளும் படிப்படியாக செல்லும்படியும் தேவனை விட்டு விலகவும் நடத்தப்பட்டது. இதுவே வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம்
பதினான்காவது வசனத்திற்கான அர்த்தமாக குறிப்பிடப்படுகிறது. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. பீலேயாம் தேவனுடைய தீர்க்க தரிசியாயிருந்தும் இஸ்ரேலரை பாவத்துக்குள் விழும்படி எவ்வகையில் சோதிக்கலாம் என புரஜாதி ராஜாவான பாலாக்குக்கு ஆலோசனை சொன்னான். இப்படியாக இந்த ஆலோசனையை தன்னுடைய வல்லமையினால் செய்ய முடியாததை செயல்படுத்தி வெற்றி கண்டான். என்னாகமும் 23 அதிகாரம், 24 அதிகாரங்கள் மற்றும் 31 அதிகாரம் 16 வசனம். அவ்வாறே இந்த புறசமய ஆசாரியர்கள் ஆவிக்குரிய வேசித்தனத்தில் ஈடுபடும்படி சபைக்கு போதித்தனர். இவ்வாறு தேவ கோபமாகிய அழிவுக்குள்ளாக்கும் தளர்ச்சியை சபை மேல் கொண்டு வந்தனர். நிக்கோலாய் மதஸ்தரின் போதனை என்பது சபையில் கர்த்தாக்களாக அல்லது தலைமை பதவி அடைவதற்கான கோட்பாட்டை உடையதாக இருக்கிறது. முக்கியத்துவம் பெற்ற சபைகளில் உள்ள கண்காணிகள், அதாவது தகப்பன்களுக்குள் யார் பெரியவன் என்ற சச்சரவு இருந்து வந்தது. அவர்களது ஆலோசனை சங்கங்களில் உச்ச உயர ஸ்தானத்துக்காக கசப்பான சண்டை நடைபெற்றது. பூமிக்குரிய தலைமையையே நோக்கியே அநேகரது தீவிர விருப்பம் மனப்போக்காக இருந்து அதை அநேகர் அபகரித்தும் கொண்டனர். மிக பிரபலமாயிருந்த நகரங்களாகிய எருசலேம், அந்தியோகியா, கான்ஸ்டான்டினோபிள், ரோம் ஆகியவற்றின் மூப்பர்கள் இவ்வாறு தலைமை பதவிக்காக தீவிர நாட்டம் காண்பித்தனர். இந்த முரண்பாட்டிலிருந்து எருசலேம் மற்றும் அந்தியோகியா சபைகள் விலக்கப்பட்ட போதிலும் கான்ஸ்டான்டினோபிள் மற்றும் ரோமாபுரிக்கிடையே சச்சரவு பல நூற்றாண்டுகளாக நீடித்தது. சபை பிரிக்கப்பட்டதன் மூலமே இவ்விஷயம் முடிவுக்கு வந்தது. கிழக்கத்திய அல்லது கிரேக்க சபை கான்ஸ்டான்டினோபிளின் கண்காணியை தலைவராக ஏற்றுக்கொண்டது. மேலும் மேற்கத்திய அல்லது போப்பு சபை ரோமாபுரியின் கண்காணியை போப்புவாக அல்லது பிதாவாக அங்கீகரித்தது. சபைகளில் உள்ள கர்த்தரின் உண்மையான பின்னடியார்களில் அநேகர் ஒருவனையும் பிதா என்று அழைக்காதீர்கள் என்று இயேசு நேரடியாக கட்டளை கொடுத்ததற்கு எதிராக இருப்பதால் போப்புவை ஏற்க மாட்டோம் என்று மறுத்தனர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 9 வசனம். இது நிமித்தமாக வாக்களிக்கப்பட்டிருந்த துன்பத்தையும் அடைந்தனர். 2 தீமோத்தேயு 1:12 வசனம். பெர்கமோவில் உள்ள இந்த வகுப்பார் அந்திப்பா என் உண்மையுள்ள இரத்த சாட்சி என்ற அடையாளத்தின் கீழ் நம் கர்த்தரால் புகழப்பட்டனர். கிரேக்க மொழியில் அந்தி என்பதன் அர்த்தம் எதிரானவன் என்றும் பப்பா என்றால் பிதா என்றும் பொருளாகிறது. சபை வளர்ச்சி அடைந்து வரும் இந்த நிலைமையில் பிரபலமாகும்படி நாட்டம் கொண்டவர்கள் சபையினால் ஆதாயம் அடைந்தனர். ஆனால் ஜெயம் கொள்வோருக்கு வாக்களிக்கப்பட்டிருந்த பேரின்பமும் கனமும் நித்தியத்துக்கும் உரியவைகளாய் உள்ளன. தியத்திரா சபை. தியத்திரா என்பதன் அர்த்தம் பலியின் இனிமையான சுகந்த வாசனை என்பதாகும். போப்புவினால் துன்பத்துக்குள்ளாக்கும் காலப்பகுதியாக இது இருந்தது. தூய்மையான சபையோ வனாந்தரத்தில் கடின அனுபவங்களை சந்தித்து வந்தது. அதே சமயத்தில் போலி சபையோ தன் ராஜரீக கள்ளக்காதலனாகிய அரசாங்கத்தின் துணையோடு சிங்காசனத்தில் உட்கார்ந்தது. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரிடமிருந்து செய்தி அனுப்பப்பட்டிருந்தது. அதில் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கினுடைய அலைந்து தெரிந்தாலும் அல்லது பூமியின் இருண்ட குகைக்குள் மறைந்திருந்தாலும் தம் உண்மையானவர்களை கவனித்து வருகிறேன் என்ற செய்தியை கூறுகிறார். மேலும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ளவர் அவர்களது பக்கமாக நடந்து சத்தியத்தின் விதைகளை விதைக்க இடம் தேடி கரடு முரடான மலைகளில் நடந்ததால் ஏற்பட்ட புண் மற்றும் களைப்பினை கவனிக்கிறார். ராஜாவின் விக்கிரக ஆராதனைக்காரியாகிய மனைவியின் கோபத்திலிருந்து தன் ஜீவனை காப்பாற்ற வனாந்தரத்திற்கு ஓடி போன உண்மையுள்ள பழைய தீர்க்கதரிசியின் மறைமுக குறிப்பை உள்ளடக்கியதாக அச்செய்தி இருக்கிறது. அந்த காட்சி எலியா தீர்க்கதரிசியின் வரலாற்றில் இருக்கிறது. 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 19 வசனம். ராணியாகிய ஏசபேல்
பாகால் ஆசாரியர்களை பாதுகாப்பவளாக இருந்தாள். ராஜாவாக இருந்த அவளது கணவரது அதிகாரத்தை பயன்படுத்தி தன் தீர்மானத்தை செயல்படுத்தினாள். அங்கு நேரிட்ட 3.5 வருட பஞ்சம் ஆவிக்குரிய பஞ்சமாகிய 1260 வருடங்களுக்கு அடையாளமாயுள்ளது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இது காலமும் காலங்களும் அரை காலமும் என்று சொல்லப்பட்டுள்ளது. மேலும் இக்காலத்தை குறித்து ஆமோஸ் தீர்க்கதரிசி கூறியுள்ளார். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாது, பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமோஸ் 8:11 வசனம். கர்த்தரது 2வது வருகை. சர்தை என்ற வார்த்தை மீந்திருத்தல் என்று அர்த்தப்படுகிறது. ஜீவன் அல்லது புண்ணியம் நீக்கப்பட்டிருந்த நிலையில் மீந்திருப்போர் என்பவர்கள் பிரயோஜனமற்றவர்களாக இருப்பதை முக்கியப்படுத்துகிறது. இந்த காலகட்டத்தில் இந்த பெயர் கிறிஸ்தவ சபையானது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதற்குரிய வல்லமையின்றி காணப்பட்டது. உண்மை சபையின் மீந்திருப்பவர்கள் சந்தையில் இருந்தனர். இவர்கள் வனாந்தரத்திற்குள் செல்லும்படி துரத்தப்பட்டனர். ஆனால் உபத்திரவம் சிறிது சிறிதாக தனிய துவங்கிய போது அவளது வைராக்கியமும் தனிய துவங்கியது. உபத்திரவம் சபையின் திடத்தன்மையை எப்பொழுதும் அபிவிருத்தி அடைய செய்து வந்திருக்கிறது. இன்றைய நாளில் அநேகர் சந்தை சபையின் குணாதிசயங்களை உடையவர்களாக இருக்கின்றனர். அப்படிப்பட்டவர்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3:3 அழிவுக்குரிய எச்சரிப்பை தருகிறது. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். நம் கர்த்தரின் 2வது பிரசன்னத்தை திருடனைப் போல் மறைவாக வரும் என்று 7 தடவை விவரிக்கப்பட்டுள்ளது. விழித்திருப்போர் மட்டுமே திருடனின் அணுகுமுறையை அறிந்திருப்பார்கள். தூங்குகிறவர்களோ தங்கள் உடைமைகளை முற்றும் அவன் பறித்த பிறகே விழித்திடுவார்கள். அவனது அழிவுக்குரிய வேலை நடைபெற தீவிரமான பிறகே உணர்வார்கள். அவர்கள் பின்பு விழித்திருந்த போதிலும் கால தாமதம் ஆகிவிட்டது. அவர்கள் எதிர்பாராத வகையில் திடீரென ஜெயம் கொள்ளப்பட்டனர். இவ்வாறாகவே நம் கர்த்தர் தற்போது விழித்திருப்பவர்களை தவிர மற்றவர்களால் காணக்கூடாதவராக அறியப்படாதவராக பிரசன்னமாகுவார். அவர் வந்திருந்து சில வருடங்கள் ஆன பிறகே அவரது பிரசன்னத்தை தூங்குகிறவர்களால் உணர முடியும். எவ்வாறெனில் பலவானின் வீட்டை இடிக்கும் சத்தம் படிப்படியாக அதிகரிக்கும் போதே உணர்வர். இது என்ன சத்தம், இதன் விளைவு என்னமாக இருக்கும் என்று தாமதமாக உணர்ந்து கொள்வர். தங்களை தெய்வ பக்தியுடையவர்கள் என கூறிக்கொள்ளும் கிறிஸ்தவர்களில் அநேகர் நம் கர்த்தரது பிரசன்னத்தை ஏன் புரிந்து கொள்ள முடிவதில்லை? காரணம் என்னவெனில், அவர்கள் மாம்சத்திலான கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதினாலேயே. அவர்கள் தவறு இழைக்காதபடி மாம்ச கண்களில் காணப்படுபவராக கண்கூடான தெளிவை ஏற்படுத்திக் கொள்கின்றனர். அற்புதம் நிகழ்த்தப்பட்டாலன்றி ஆவிக்குரிய சரீரங்களை மனித கண்களால் காண முடியாது என்ற உண்மையை அவர்கள் உணர தவறுகின்றனர். சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது. பின்பு எப்படி அவரால் பிரசன்னமாக முடியும் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. இவ்வாறாக அவரது திரும்ப வந்திருத்தலை வெளிப்படுத்துகிற காலங்களின் அடையாளங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. பிலதெல்பியா சபை. பிலதெல்பியா என்றால் சகோதர அன்பு என்று அர்த்தமாகும் என்று எல்லோராலும் அறியப்பட்டுள்ளது. சபை வரலாற்றின் இக்காலகட்டமானது சீரமைத்தலோடு துவங்குவது ஆதாரபூர்வமாயுள்ளது. இதில் குறிப்பிடப்பட்டுள்ள குணாதிசயங்களை பெற்றவர்களாக அநேகர் தற்போதும் ஜீவித்து வருகின்றனர். பெந்தகோஸ்தே நாளில் துவங்கின பணிக்கும் லூத்தர் தம் நண்பர்களோடு இக்காலத்தில் துவங்கின பணிக்கும் இடையே குறிப்பிடத்தகுந்த ஒப்புமை உள்ளது. முதலாவது துவங்கிய சீர்திருத்தமானது ஒரு புதிய யுகத்தின் துவக்கமாக இருந்தது. இருளாக இருந்த எல்லாவற்றின் மீதும் விடியலின் வெளிச்சம் பிரகாசித்தது. தவறிலிருந்தே உண்மை பிரிக்கப்பட்டது. சத்திய வழியில் ஒரு புதிய துவக்கம் ஏற்பட்டது. அப்பொழுது திறக்கப்பட்ட கதவை மூடுவதற்கு சாத்தான் தன் அனைத்து வல்லமைகளையும் பிரயோகித்ததில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் உண்மை உள்ளவரோ ஒரு மனிதனாலும் அதை பூட்ட முடியாது என்று கூறியிருந்தார். அவர்களது எதிராளிகளின் பலமிக்க படைகளோடு ஒப்பிடுகையில் மறுசீரமைப்பாளர்களின் இந்த சிறு படையானது குறைந்த பலத்தையே பெற்றிருந்தது. ஆயினும் தாங்கள் சத்தியத்தை பெற்றிருந்ததை அவர்கள் அறிந்திருந்து அதை அளித்தவர் மேல் முழு நம்பிக்கை வைத்திருந்தனர். ஆகவேதான் அவர்களை குறித்து நீங்கள் என் வசனத்தை கை கொண்டிருந்து என் நாமத்தையும் மறுதளிக்கவில்லை என்று போதகரால் கூற முடிந்தது.
பிலடெல்பியா காலப்பகுதியின் போது குறிப்பாக அதன் ஆரம்ப நிலைமையிலும் அதன் முடிவு நிலைமையிலும் பெயரளவுக்கு இருந்த ஆலயத்திலிருந்து உண்மையுள்ளவர்கள் வெளியே வர கடமைப்பட்டிருந்தனர் அல்லது தங்களது நேரடியான சாட்சியத்தின் மூலம் அதிலிருந்தே வெளியேற்றப்பட்டனர். அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்த வெகுமதியானது முக்கியமற்ற பங்காக எளிதாக இல்லாமல் உயிர் ஆதாரமான ஒன்றாக உண்மையுள்ள நித்தியமான ஆலயத்தின் தூணாக அவர்களை ஆக்குவேன் என்பதாகும். அந்த ஆலயத்தின் அமைப்பு இருக்கும் வரை இந்த தூணானது அகற்றப்பட முடியாது. அவர்களுக்கான பரீட்சையின் காலத்தில் அவர்களது நாமங்கள் தீமையாக பேசப்பட்டு தள்ளப்பட்டன. துரோகிகளாகவும் மத நெறி பிழந்தவர்களாகவும் அவர்கள் பழி சுமத்தப்பட்டனர். அவர்கள் கிறிஸ்தவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக பரலோக தேசத்தின் பிரஜைகளாக அங்கீகரிக்கப்படவில்லை. இந்த நிலைமைகள் அனைத்தும் தலைகீழாய் மாறவிருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார், ஏற்ற வேளையில் அவர்களை முழுமையாகவும் நித்தியத்துக்கும் ஏற்றுக்கொள்வார். இன்றைய நாளின் பெயர் சபை. லவோதிகேயா என்ற பெயருக்கு பரீட்சிக்கப்பட்ட அல்லது நியாயம் தீர்க்கப்பட்ட ஜனங்கள் என்பது பொருள் விளக்கமாகும். அவர்கள் சோதிக்கப்பட்டு தகுதியில் குறைவுபட்டவர்களாக காணப்பட்டார்கள் என்பது இதன் விளக்கமாகும். இந்த செய்தியில் கிறிஸ்து கூறும் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் தம் நாமத்தை அறிக்கை இடுகிறவர்களுக்கு குறிப்பாக இது அனுப்பப்பட்டது. ஆனால் அவர்கள் சத்தியத்தை மறுதளிப்பதை அவரே இங்கு வெளிப்படுத்துகிறார். இந்த விசேஷ செய்தியை வாசிப்போர் விசேஷ அக்கறை செலுத்த கடவர்கள். தேவனுடைய சிருஷ்டிப்பின் துவக்கமாய் இருக்கிறவர் கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன்? மத்தேயு 22:42. இந்த கேள்விகள் அநேக பதில்களை பெற்றுள்ளன. வேதாகமத்தின் அநேக கருத்துக்களை கொண்டு அதே சமயத்தில் இறையியல் பாடல் புத்தகத்தினை விலக்கிவிட்டு இதற்கு விடை தேடும் போது எல்லோருக்கும் இந்த பாடம் தெளிவாக விளங்கும். எல்லோரும் நன்கு அறிந்த 1 யோவான் 5:7 இடைச்செருகள் விளக்கப்பட்ட பகுதியாயும் அதே சமயம் யோவான் 1:1 முறையாக புரிந்து கொள்ளப்படும் பொழுது தெரித்துவ போதனை வேதாகமம் எதிர்க்கக்கூடிய ஒன்று. இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை கூட பொருத்தமாக நாம் வேதத்தில் காண முடியாது. இப்பாடத்தை தெளிவாக காண முடியாத இந்த வாசகரும் பரிசுத்த யோவான் எழுதின நிருபத்தின் 17 கவனமாயும் ஜெப சிந்தையோடும் படிக்க வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரைக்கிறோம். நம் கர்த்தர் காண்கிறது போல் லவோதிகேயா காலகட்டத்தில் உள்ள சபைக்கான செய்தி இன்றைய நாளின் பெயர் கிறிஸ்தவ சபைக்கு நிஜமாக உள்ளது. ஒரு வகையில் பார்க்கும்போது அவள் குளிர் அல்ல, அவளிடத்தில் அதிக வைராக்கியம் உண்டு. ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அவள் தன் படை பரிவாரங்களின் ஒழுங்கமைவிலும் நிர்வாக இயந்திரங்களிலும் வளர்ச்சி அடைந்தும் அவளது பண்டகசாலையை பெருக்கியும் கொண்டாள். ஆனாலும் அவளது எதிரி அவள் முன்பாக விழவில்லை. அவளது முதன்மையான நோக்கம் பாவிகளை மனம் திரும்பி ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆக்குவது என்று உரிமை பாராட்டினாள். பெயர் கிறிஸ்தவர்களது நாவில் அவர்கள் சூழ்நிலையினை உணர்ந்து அறிவை பெற விழிக்கும் போது இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசி வைக்கிறார். நாங்கள் கர்ப்பமாயிருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்களைப் போல் இருக்கிறோம். தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாதிருக்கிறோம். பூச்சக்கரத்து குடிகள் விழுகிறதும் இல்லை. ஏசையா 26:16-18. அவர்கள் கர்த்தரது பிரசன்னத்தை உணர்ந்து கொண்ட பிறகு இவ்வாறு கூறுவார்கள், முந்தைய மகிமையின் பிரதிபலிப்புகள் மங்களாய் சிறிதளவு மீண்டிருக்கும் போது அந்த வெளிச்சத்தை எதிர்நோக்கி காத்திருக்க கூடாது. தற்போது நோயுற்ற வண்ணமாக தோற்றமளிப்பது உமிழம் கதிர்களின் புகை மட்டுமே. இது சுவர் மேல் உயரமாக இருந்து எழுதுவதாவது, மெனே மெனே தெக்கேல் உபார்சின். தானியேல் 5:25-29 முடிய நம் கர்த்தர் வந்திருக்கிறார் என்பது லவோதிகேயா சபையால் அறியப்படாதிருக்கிறது. அவர் கதவருகே நின்று தட்டுகிறார். அவர்கள் விழித்திருப்பார்களானால் கதவு தட்டப்பட்ட சத்தம் அவர்களுக்கு கேட்டிருக்கும். ஒரு திருடனை போல் தாம் வரப்போவதாக நம் கர்த்தர் தெளிவாக முன்னுரைத்திருந்தார். ஆனால் எவ்வேளை வருவேன் என்று அவர் கூறியிருக்கவில்லை. பெயர் கிறிஸ்தவ சபை இன்னும் வல்லமையோடு இருப்பதாக தோன்றினாலும் பழைய மகிமை இன்னும் அவளை தொற்றிக்கொண்டு இருப்பதால் அச்சபையின் அங்கத்தினராக ஒருவர் இருப்பது மதிப்புக்கும் கனத்துக்கும் உரியதாக இருந்தாலும் சத்தியத்தை தேடுகிற சிறுமந்தை வகுப்பாரோ தள்ளப்பட்டவர்களாகவும் அலட்சியப்படுத்தப்பட்டவர்களாகவும் இருக்கின்றனர்.
உலகபூர்வமாய் நடக்கும் சபையின் தப்பிதங்களை சுட்டி காட்டுவதன் காரணமாக சிறுமந்தைய வகுப்பார் நிந்தையை தரித்து கொண்டுள்ளனர். மேட்டிமையான அரசியாக உட்கார்ந்திருக்கும் அவள் சிறுமந்தையை ஏளனத்துடன் தாழ பார்க்கிறாள். மாபெரும் வீழ்ச்சியடையவே அவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறாள். வெளிப்படுத்தின விசேஷம் 18:7-21 வசனங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.